சமைப்பாலே இப்பூமி தன் ஆத்மபலத்தை ஒட்டிய சத்துக்களை தான் ஈர்த்து தன்னைத்தான் வளர்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடரிலேயே இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன் எண்ணத்தின் சக்தியை உணர்ந்து பிரார்த்தனை செய்வதே இறைநிலையை தன் நிலைக்குள் ஊட்டிக்கொள்வதற்கான ஒரு வழிமுறை ஆகும். இப்போது எத்தனையோ ஜீவராசிகள் இந்த உருண்டோடு கொண்டிருக்கும் இப்பூமியின் படைப்புத்தன்மையில் ஜனித்து வளர்ந்து வளர்ச்சி பெறுகின்றது. அப்படி வளரக்கூடிய அத்தாவரங்களின் வித்துக்கள் அந்த பிரணவத்தின் சக்தியால் ஓங்காரத்தின் சக்தியால் தன் இருப்பின் சமைப்பால் தன் உயிர் ஆத்மாவின் ஆற்றலால் அது வலுகொண்டு அவ்வித்து பூமிக்குள் விழுந்து அது தாவரங்களாக வளர்ச்சி பெற்று மலரும் காய்களும் கனிகளும் அனைத்து செயல்களையும் அது செய்து வந்தாலும் அதது ஈர்த்து கொண்ட குணத்தின் நிலைக்கு ஒப்ப அவற்றினுடைய வண்ண நிலையும் அவற்றினுடைய சுவை நிலையும் மாறுபடுகின்றது இல்லையா? எல்லா தாவரங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்த சக்தி, ஜீவித சக்தி, ஜீவசக்தி ஒரே நிலை போல் அது வளர்ந்தாலும் கூட அதனுடைய குணம், அதனுடைய ஒளித்தன்மையின், நாதத்தின், உயிரின் ஆற்றலில், அதனுடைய படைப்பு நிலையில் அதற்குள் வெளிப்படுத்தப்படக்கூடிய சுவை, குணம், மனம், நிறம் போன்றவை அதுபோல ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இஜீவகாந்த சக்தியாகப்பட்டது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு முறை உமா மகேஸ்வரனிடம் பாடம் பயின்று கொண்டிருந்த உமாதேவியார் சிவகாமி தாயார் அந்த சிவபெருமானை அவர் கொடுக்கக்கூடிய பாடத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாலும் தன் உணர்வால் அவருடைய உணர்வுக்குள் இருக்கின்ற எண்ணங்களை இயக்கங்களை புரிந்து கொண்டவராய் சிவனுக்கு தன்னை பூஜிப்பது பூஜை செய்பவர்களிடம் அதீதமான ஒரு இஷ்டம் ஏற்படுவதை அவர் தன் உணர்வால் உணர்ந்து தானும் அந்த பிரேமையை செயலாக்க வேண்டும் என்ற உணர்வு அவருக்குள்ளும் ஜனிக்கின்றது. அது உற்பவம் ஆகின்றது அந்த பிரவாகத்துக்குள். அப்படி உற்பவமான அந்த சக்தியை அவர் சுமந்து கொண்டு இருந்தாலும் அந்த சுமையின் உணர்வை உணர்ந்த சிவன் அந்த தேவியாருக்கு ஆசை கூறும் போது எந்த வரங்கள் வேண்டியதென்றாலும் தருகின்றேன் என்று அவர் உரைக்கின்றார். ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் எதை அது பதிவாக்குகின்றதோ, பதிவு பெற்றுக்கொள்கிறதோ அதற்குகந்த வளர்ச்சியை அடைய செய்வதுதான் சிவம் இல்லையா? இப்போது இந்த தேவியாரின் இச்சை அவரை பூஜிப்பது என்ற உணர்வை அவர் சமைத்து விட்டார். அதனால் அவருக்கு பூவுலகில் பிறந்து சிவபூஜையை மேற்கொள்ள அவருடைய அருளை வேண்டிக் கொள்ள அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அவர் காஞ்சி மாநகரிலே அதாவது அவர் அவதரிக்கின்றார். அப்படி அவதரித்து அங்கே தவக்கோலம் பூண்டு சதா சர்வகாலமும் அவ்வீசனை தியானித்துக் கொண்டு இருக்கின்றார். அப்படி அவர் சதா சர்வகாலமும் இறைவனை பூஜித்துக் கொண்டிருக்கும் போது எல்லா உயிர்களிலும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் எல்லா உயிர்களுக்கும் மறைந்து அவர் எப்படி தன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறாரோ அதுபோலவே பார்வதியாருக்கும் அவர் இருக்கின்றார். இப்போது அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. அதனால் மனம் துயரமுற்றாலும் வருத்தமுற்றாலும் மீண்டும் அவர் மேல் உள்ள
அந்த இச்சையை காமத்தை குறைத்து கொள்ளாமல் மேலும் அவரை தன் வடிவமாக உணர்ந்து கொள்ளும் பொருட்டு அவர் மேலும் தவ வலிமையுடன் தன் தவத்தை மேற்கொண்டு காத்து கொண்டு இருக்கின்றார். எல்லையில்லாத அந்த பிரவாகத்தினுடைய ஆற்றல், அந்த சக்தி தேவியினுடைய ஆற்றல் லிங்க ரூபமாக ஏகாம்பரனாக இருக்கும் அவ்வீசன் ஏகாம்பரேஸ்வரனாக அவர் முன் காட்சி தந்து லிங்க சுரூபமாக அமர்கின்றார். அவரை மாமரத்தின் அடிநிழலில் பிரதிஷ்டை செய்து அனுதினமும் பூஜை செய்து செய்து தன்னுடைய இச்சையை பெருக்கிக் கொண்டே செல்கிறார். அந்த பதிவிலிருந்து அவரால் இயங்க முடியாமல் தவித்துக் கொண்டே இருக்கிறார். சதா சர்வகாலமும் நல்ல மலர்களை பறித்து கொய்து கொண்டு வந்து அந்த சிவனுக்கு அர்ப்பணித்து மீண்டும் மீண்டும் தன் உணர்வின் தகிப்பிலே அவ்வீசனின் சிந்தையாகவே நின்று திகழ்கின்றார். காஞ்சி என்னும் அந்த ஊரிலே புரிகிறதா? இப்போது அந்த தாயார் கொண்ட பக்தியை போல நாம் எண்ணங்களாக நீரின் தன்மையில் அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்கின்றது. அந்த கிணற்றில் எந்த பிரதிமையை நீங்கள் காட்டினாலும் அல்லது உங்கள் முகத்தையே காட்டினாலும் அதனுடைய காட்சியை அது வெளிப்படுத்தாமல் உள்வாங்கிக் கொண்டு தன்னிலையிலேயே அது நின்றிருக்கும் பண்பை கொண்டது அந்த கிணறு. புரிகிறதா? ஆக நீராகப்பட்டது எங்குமே பிரதிபலித்து விடும் இல்லையா? தன் சுயத்துக்குள் நின்றதனால், தன் இருப்புக்குள் நின்றதனால் அந்த நீருக்குள் அத்தகைய வெளிப்பாடு அங்கே ஏற்படுவதில்லை. அந்த சக்தி தேவியின் உணர்வின் ஆற்றலால் இந்த சமைப்பு அங்கு நிகழ்கின்றது. எல்லா திசைகளிலிருந்தும் உருவாகும் நீராகப்பட்டது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து ஓடும் அந்த நீராகப்பட்டது இந்த காஞ்சி மாநகரத்தில் அதாவது கிழக்கில் உருவாகி மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஒரு சக்தியை உள்ள ஒரு புனல் நீரும் அந்த இடத்தில் இருக்கின்றது. இயற்கை மிகுந்த சக்தியை படைத்திருக்கின்றது. ஒரு காட்சியை, ஒரு பிம்பத்தை, ஒரு ரூபத்தை ரூபமாக இருப்பது பஞ்சபூதங்களில் அக்னியின் தத்துவம். அந்த அரு உருவாய் இருக்கும் அந்த ஈசனை ரூபம் கொண்டாலும் சரி, அரூபம் கொண்டாலும் சரி, எதுவாக கொண்டாலும் தன் உணர்வின் சமைப்பின் நிலையும் அதில் இருக்க வேண்டும் இல்லையா? வெறும் அதை எண்ணத்தினுடைய வீரியமாக மட்டும் மாற்றிவிடாமல் அந்த வீரியம் என்றவுடன், ஈர்ப்பு என்றவுடன் அந்த இடத்தில் ஆற்றலான சக்தியினுடைய படைப்புத்தன்மை அவ்விடத்தில் தோன்றிவிடுகின்றது. எவ்வாத்ம ஜீவனானாலும் தன் ஜீவித சக்தியின் தொடர் கொண்டே தான் ஆத்ம பலம் கொள்ள ஒன்றில்லாமல் ஒன்றில்லை, ஒன்றையொத்து ஒன்று இல்லை, ஒன்றின் சத்தை பெற்று மற்றொன்று வளர்கின்றது இல்லையா? புரிகிறதா? அந்த சராசரங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனுபூதிகள் ஆனாலும் சரி, அல்லது நவகோள்களும் 48 மண்டலங்களும் ஆனாலும் சரி, ஒன்றுக்கொன்று வேறு வேறுபட்ட அமிலகிரிகள் கொண்டிருந்தாலும் கூட ஒன்றின் சத்தை ஈர்த்து மற்றொன்று ஜீவிக்கின்றது இல்லையா? தன் ஆத்ம பதத்தை கூட்டிக் கொள்ள எந்த ஒரு பெண் சக்தியானாலும் சரி, எந்த ஒரு ஆண் சக்தியானாலும் சரி, அவற்றினுடைய ஆற்றலை வலுவடைய செய்ய இவ்விரு ஆத்மாவினுடைய ஜபத்தினுடைய வலிமை கூடினாலே பூரண ஆற்றல் அவ்வாத்மாவுக்கு பெருக்கெடுக்கின்றது. திடம் கொண்ட தன்மையில் அது பெருக்கெடுக்கின்றது. ஆக தன்னை தனித்தவன், தனித்துவம் ஏகாந்த தியானத்துக்கு தேவை, மறுக்கவில்லை. ஏற்க முடியா குணங்கள் தோன்றினாலும் கூட அனைத்தையும் ஏற்றிச் செல்வது சமநிலையான ஒரு பக்குவ பாங்கு. புரிகின்றதா இல்லையா? ஆக நல்ல தீர்த்தங்கள், நல்ல மூர்த்தங்கள், அவற்றை கண்களால் கண்டு பருகினால் மட்டும், அக்காட்சியாக கண்டால் மட்டும் போதாது. அவற்றுக்குள் நாம் முழுமையாக மூழ்க வேண்டும். நம் சரீரத்தில் கோடான கோடி அணுக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இருக்கின்ற இவ்வணுக்களுக்கு நல் உணர்வுகளை நாம் ஊட்ட வேண்டும்.
நமக்குள் அச்சம், பயம், கோபம், குரோதம் என்ற பலவிதமான துர்க்குணங்களையும் கூட்டிக்கொண்டே இருக்கின்றோம் இல்லையா? அல்லது யாராவது பதிய வைத்தாலும் அவற்றையும் இந்த காந்த மண்டல சரீரம் பெற்றுவிடுகின்றது. அதை ஞானாக்னி என்ற அக்னியை தனக்குள்ளே மூட்டி தன் அஞ்ஞானத்தை விடுக்கும் பக்குவம் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஏற்பட வேண்டும். மாய மயக்கம் அறுபடும் போது மெய்ஞானம் தன்னுள்ளே வித்தாக மலர ஆரம்பித்துவிடும் இல்லையா? ஈசனையே தன்னுள் நிறுத்தி தன் குருநாதர் சத்குருநாதரை சூட்சமத்தில் வழிநடத்தும் எவ்வுயிராத்மாவானாலும் அவ்வுயிராத்மாவே இச்சரீரத்துக்குள் குடிகொண்டு தன்னை வழிநடத்த தான் அனுமதிக்க வேண்டும். நானாக நான் நின்று வரம் கேட்கும் பக்தனாக இருக்கும் வரைக்கும் இறை அருள் தன்னில் செயல்படுவது அரிதாகின்றது இல்லையா? தன் அகந்தையை அழிக்காமலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அகந்தையா சூட்சமத்தில் இயங்கும் அவ்வாத்ம உயிரா என்பதை பிரித்தறியும் குணமும் தான் புரிந்து கொள்ள வேண்டும். உயர் வித்தை வளர்த்து கொள்வதே கஜானனின் தத்துவம் இல்லையா? உயர்ந்த உயிரணுக்களின் உயர்ந்த ஆற்றல் கொண்ட அவ்வணுக்களை பரத்திலும் சூரிய தியானத்திலும் அல்லது ஓங்கார நாதத்திலும் பீஜாச்சர நாதத்திலும் அது பீஜாச்சரம் தன் இருப்புக்குள் தன் சுயத்தின் இருப்புக்குள் நானற்ற அதாவது உருவமற்ற ரூபமற்ற மனமற்ற நிர்குண நிலையாக அந்த பிரணவம் ஒடுங்கும் போது அது முளைப்புத்திறன் பெற்ற வித்தாக அது மாறுகிறது. கூட்டிக்கொண்ட குணத்திற்கொப்ப அவற்றினுடைய வித்து உருப்பெற்று அவற்றினுடைய நிலை முளைப்பு பெற்று இயங்க ஆரம்பித்து விடுகின்றது. இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டால் எந்த உயர்ந்த ரிஷிகளின் சக்திகளை தனக்குள் தன் பிராணனுக்குள் கூட்டினாலும் தன்னுடைய சுவாசத்துக்குள் கூட்டிக் கொண்டாலும் அதை மூலாதாரம் வரைக்கும் சுவாதிஷ்டானம் வரைக்கும் அப்பிராண சக்தியை நாம் கொண்டு செல்லலாம். அல்லது நம் சரீர மண்டலத்துக்குள் அதை உள்வாங்கினாலும் உள்வாங்கி நிலைநிறுத்தப்பட்ட அவ்வுணர்வின் அதிர்வுகள் இச்சரீரம் முழுவதும் பரவி அந்த சுவாசத்தின் கதியான வித்துவான உயிரணுக்கள் இவ்வுடல் பெற்றுவிடுகின்றது. அவற்றின் நிலை இரத்தமாகி மஜையாகி எலும்பாகி எலும்பின் வார்ப்பாகி விந்தமிலமாகி உயிர் பெறக்கூடிய உயர்ந்த பக்குவத்தை அது பெற்றுவிடுகின்றது. ஆக உருவத்தை கொண்டு தியானிக்கும் ஜபிக்கும் பக்தி மார்க்கமானாலும் சரி அல்லது அரூபத்தை கொண்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டு லயப்படுத்தி கொள்ளும் யோக மார்க்கமானாலும் சரி அத்வைத மார்க்கமானாலும் சரி பிரணவத்தை நிறுத்தினாலும் நிறுத்தப்பட்ட அந்த பிராணசக்தி எந்த சக்கரங்களிலோ எந்த பீடத்திலோ அது நிலை பெற்று இருக்கின்றதோ அதற்கு உகந்த சக்தியை கூட்டினாலும் ஞானத்தின் சமைப்பை வித்தின் கூடே சமைத்திட வேண்டும் அப்பா. புரிகின்றதா பாடநிலை? புரியலையா? ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? பிரபஞ்ச சக்தியுடன் இயற்கையின் சக்தியுடன் ஒன்றித்தான் ஒவ்வொரு ஜீவ உயிரும் பிறந்திருக்கின்றது வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றது. இறந்த பிறகும் இந்த தொடரின் நிகழ்வு அறுபடுவது இல்லை. ஆக அந்த இயற்கையுடன் ஒன்றி சத்து பெற்று இயங்கிக் கொண்டிருக்கும் இவ்வாத்ம உடலானாலும் சரி இவ்வுயிர் மண்டலம் ஆனாலும் சரி உடல் மண்டலம் ஆனாலும் சரி தன்னில் இருக்கும் அவ்வுயத்தின் அவ்விருப்பின் உள்ளே நிலை நின்று நின்ற அந்த மௌலீகம் ஆலயத்திற்குள் சென்று பிரவேசித்து வரும்போது முதலில் தரிசிப்பது விநாயகனானாலும் உயிராத்மாவில் உயர்ந்த சக்தி பெற்ற அணுக்களை காட்டுவதே விநாயகன். நற்சக்தி கொண்ட அவ்வினையின் நாயகனான விநாயகனின் அருளை நாம் பெறும்போது நம் ஜீவாணுக்களுக்கெல்லாம்
நல்ல ஆற்றல்களையும் நல்ல சுவாசத்தின் சக்தியையும் குறிப்பதற்காகவே சர்பத்தையும் ஆபரணமாக அணிந்து அந்த வினையின் நாயகன் காட்சி தருகின்றான். உயர்ந்த உணர்வுகளை அக்கல்லுக்குள் ஊட்டிவிட்டார்கள் இந்த ரிஷிகளும் சித்தர்களும். புரிகின்றதா பாடநிலை? அது மட்டுமல்லாமல் உள்ளே சென்று நாம் அந்த கருவறையை சுற்றி வர முற்படும் பொழுது நம் எதிரிலே படுவது முதலில் நந்தி, அதன் பிறகு பார்த்தோம் என்றால் தட்சிணாமூர்த்தி, பிறகு நமக்கு காட்சி தருவது லிங்கோத்பவர், பிறகு சண்டிகேஸ்வரர் என்ற மூன்று குணத்தின் சமைப்பு, ஆத்மாவுக்கு தேவையான சமைப்பு அவ்விடத்தில் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு சிற்பங்களிலும் மௌனத்தை மௌடிகத்தை உள்ளுணர்வால் அந்த மௌனத்தின் சக்தியை பெறுவதுவே ஞானம் என்று காட்டுகின்றார் தட்சிணாமூர்த்தி, இல்லையா? அத்தட்சிணாமூர்த்தி என்ற மந்திரத்தை உச்சரித்து ஓய்ந்தாலும் தன்னிலையில் தானாய் மௌலிகமாக நின்று அவர் ஒளி உணர்வை தனக்குள் கசப்பை ஒவ்வொரு சுவையின் தன்மையையும் எண்ணத்தால் மட்டும் அவற்றை நாம் சுவைத்திடுவது இல்லை. உணர்வின் எண்ணத்தின் சமைப்பாலும் நம் சரீர மண்டலமும் ஆத்ம மண்டலமும் சமைத்து வெளிப்படுத்துகின்றது, இல்லையா? புரிகிறதா இல்லையா? அதுபோலவே தான் கொண்ட தன்னகத்தே தன்னிலே நின்ற தன் சுயத்திலே நின்ற நானற்ற நிலையில் நின்ற அந்த பக்குவ பாங்கில் அந்த சாதகனுக்குள் இருக்கும் மௌனம் மௌடிகம் பெற்று அந்த தட்சிணாமூர்த்தியின் பேரருளை வித்தியை வளர்க்கும் ஞானத்தை வளர்க்கும் அந்த விருட்சத்தின் தத்துவத்தோடு கூடி நிற்கும் அந்த சுயமுனியின் ஆசையை அவன் பெறுகின்றான். புரிகின்றதா? தொடரட்டுமா? வியாபகத்தன்மை பெற்றதுவே விஸ்வத்தின் கூறு, வியாபகத்தன்மை பெற்றதுவே நீரின் தன்மையும், இல்லையா? எல்லையில்லா இவ்விருவித பண்புகளை தனக்குள் கொண்டிருக்கும் இந்த பஞ்சபூதங்களின் இரண்டு குணங்கள் இவை இரண்டு நிலைகளில் இவை ஒன்றுக்கொன்று ஓர் குணமாக நிற்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றது. நீரின் சத்து நிலத்தின் சத்துடன் கூடி நிற்பது, இல்லையா? அதே நேரத்தில் அந்த நீரின் சத்து எல்லையில்லாத ஆகாய பிரவேசம் செய்யக்கூடிய வியாபகத்தன்மையும் அது தனக்குள் கொண்டிருக்கின்றது. புரிகின்றதா? அப்படி லிங்கோத்பவமாய் வியாபகத்தின் உணர்வை மௌடிகமாக தனக்குள் இருத்தப்பட்ட அந்த இருத்தலின் உணர்வு எவ்விசையின் எந்த அச்சரத்தின் மூலம் அது தன்னை மௌனமாக்கி கொண்டதோ அக்குணத்தை விஸ்தரித்து கொள்ளக்கூடிய பக்குவ பாங்கையும் அது காட்டுகின்றது. வியாபகத்தன்மையால் அறிய முடியாத உயர்ந்த சூட்சம சக்திகளையும் அமில கூறுகளையும் சுவாசத்தின் பாங்கில் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தையும் இந்த வியாபகத்தன்மையே ஒரு ஜீவனுக்கு தருகின்றது. வியாபகத்தினுடைய பண்பே, வியாபகத்திலும் எதனுடைய நிலையை இந்த வியாபக உணர்வு பெறுகின்றதோ எதனோடெல்லாம் அது வியாபகமாகி கலந்ததோ அந்த கலந்ததற்குள்ளும் தானாயிருந்து தனக்குள் உள்வாங்கக்கூடிய ஆற்றலையும் இந்த மௌடிக வியாபக குணங்கள் பெற்றிருக்கின்றது. புரிகின்றதா? இப்போது பெற்றதை விஸ்தரிப்பு பெற்றோம். அப்போது நாம் பலவிதமான வெளியில் இருக்கக்கூடிய அலைகளும் சரி உள்ளிருக்கும் அடர்வு வெளியே கிளர்ந்து மோதுண்டு அந்த வெப்பம் சுயத்துக்குள் மீண்டும் அடங்கிவிடும். அடங்கியதை உணர்வின் எண்ணத்தின் சமைப்பால் சமைப்பதுவே சண்டிகேஸ்வர தத்துவம். புரிகிறதா? ஒரு உயிரை ஸ்பரிசிக்கின்றோம், தொடுகின்றோம். தொட்டது எடுத்து காட்டும் குணமே அந்த சண்டிகேஸ்வரனினுடைய தன்மை. கொண்ட பாடத்தை வளர்த்த ஞானத்தை உணர்ந்த தெளிவை அமிர்தத்தை தனக்குள் பெற்று உணரக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த மௌனத்தால் உள்ளே உணர்ந்து கொள்ளுவதே சண்டிகேஸ்வரனாய் மாறுகின்றது. புரிகிறதா இல்லையா? புரியுது.
இப்படி இந்த தத்துவங்களை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இந்த உணர்வுகளை தன்னிலையில் நிற்கும் ஜீவன் இறைவனுக்கும் தனக்கும் சாதகனுக்கும் திரையில்லாமல் தரிசிப்பதே தரிசனம் இல்லையா? தன் சுயத்துடன் அந்த சிவனுடன் சேர்ந்து விடுகிறாள் பார்வதி காமக்கோட்டத்தில். காமக்கோட்டத்தினுடைய பீடமாகவே அங்கே காஞ்சியில் அவள் உத்தியான பீடம் கொண்டிருக்கின்றாள். போக பீடமும் யோக பீடத்தையும் அங்கே அந்த தெய்வசக்தி மிக்க சித்தர்களும் ரிஷிகளும் நிறுவினார்கள். அவற்றினுடைய வளர்ச்சியையும் அவர்கள் பரதகலையாகவும் வேள்வியின் முறையாகவும் வேதங்களின் முறையாகவும் கொண்ட உணர்வுகளையே அவ்விடத்தில் சமைத்து அவற்றின் அலைகளையே அங்கே வளர்த்தார்கள். புரிகிறதா? ஆக எவ்விடத்திற்கு சென்றாலும் அவ்விடத்தின் உணர்வின் ஒத்தசைவு தனக்குள் உள்வாங்கும் நிகழ்வு இருந்தால் மட்டுமே தனக்குள் அதை உணரவும் இயலும், தனக்குள் அதை உருமாற்றம் கொள்ள செய்யவும் இயலும் இல்லையா? புரிகிறதா இல்லையா? இப்போது சிவன் அந்த பார்வதி தேவியை ஆட்கொண்டாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவள் மீது அவருக்கு அளவு கண்ட பற்று ஏற்பட்டு விடுகின்றது. ஆனாலும் அந்த பற்றின் காரணமாக அந்த அருளல் செய்ய வேண்டிய காரணமாக அருளலான அந்த குணத்தை செயலாக்க வேண்டிய அந்த காரணத்திற்காக சிவன் அங்கே என்ன செய்கின்றார் என்றார், அன்னைக்கு தன்னுடைய அருளை விளையாடல் மூலம் நிகழ்த்துகின்றார். பிரவாகமாக மிகப்பெரிய ஒரு நீரின் பிரவாகமாக கிளர்ந்து எழுந்து அருகின்றார். அது தன் லிங்கத்தை அடித்து சென்றுவிடும் என்று அன்னை அந்த மரத்தோடு சேர்ந்து அந்த லிங்கத்தை அணைத்து கொண்டு நிற்கின்றாள். புரிகின்றதா இல்லையா? இப்போது அன்னையின் பூரணமான உணர்வு ஆறு ஆதாரங்கள் ஏழு ஆதாரங்களும் சிவனோடு சேர்ந்து இணைந்து விட்டது. மிகவும் நெகிழ்ந்து தன் கருணையின் குணத்தை நீரின் தன்மையை பண்பை பெற்ற அந்த இசன் சக்தியோடு பூரணமாக நெகிழ்ந்து நிற்கின்றார். தவ கோலத்தில் இருக்கும் சக்தியின் ஆற்றலை அருள் கோலமாக ஆசி புரிந்து அன்னையை அழைத்து செல்வதாக கதைகளை கூறியிருப்பார்கள். ஆனாலும் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது உயிரின் இயல்பின் பண்பான இந்த பூதங்களின் இயக்கங்களின் பண்புகளையும் நம் உணர்வின் ஆற்றலையும் எவ்வழியில் அதை சமைத்து சேர்க்க வேண்டும் என்பது, எந்த ஒளி அந்த ஒளிகளால் நம்மை பார்க்கின்றோம், சூரிய ஒளியால் ஏதாவது ஒரு ஒளியின் மூலமாக நம் கண்கள் எதிரே இருக்கக்கூடிய காட்சியில் அனைத்தையும் உணர்ந்து கொள்கிறது இல்லையா? உணர்ந்தவுடன் அக்காட்சியில் இது லயமாகி தன்னை விட்டு வெளியே சென்று விடுகிறது இல்லையா? யோக சக்தி மிக்க ஞான சக்தி மிக்க ஜீவன்கள் உணர்வின் சமைப்பை உள்ளே குவித்து நின்று விடுவார்கள். புரிகிறதா? நின்றவர்கள் அச்சமைப்பின் நிலையால் எக்காட்சியை பார்த்தாலும் அதற்குண்டான சுவையும் உள்ளே ஊறிவிடுகின்றது நீரின் பண்பு கொண்டு இல்லையா? எவ்வொலிகளை அது ஈர்த்தாலும் அவ்வொலியின் சுவையையும் தனக்குள் சமைக்கும் சக்தி இந்த பஞ்சபூதங்களுக்கும் உண்டு, இந்த ஒவ்வொரு உடல் பிம்பத்திற்கும் உண்டு, ஒவ்வொரு உயிர் வித்துக்கும் உண்டு. ஈசனின் மூலக்கூறின் சக்தியே அல்லது பண்பே இதனுடைய தன்மைதான். புரிகிறதா? ஆக உள்வாங்கும் அவ்வாற்றல் தெளிவானதாக இருக்க வேண்டும், ஜபம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். ஈசனின் அருளால் தான் கூட்டிக்கொண்ட அந்த ஜபசக்தியின் ஆற்றலின் வலிமை எந்தளவிற்கு இருக்கின்றதோ அந்தளவிற்கு இவ்வுணர்வின் எண்ணத்தின் சமைப்பு எப்படி உயிர் தன் கருவை
தான் சுமக்கும் பக்குவத்தை அது மேற்கொண்டு இருக்கின்றதோ அந்த சுமந்த அந்த கருவின் சக்தியாகப்பட்டது ஒரு படைப்பாக மாறுகின்றதோ அதுபோல நமக்குள் ஜபித்திட்ட உணர்வின் எண்ணத்தின் சுவாசத்தின் சமைப்பாகப்பட்டது படைப்பின் உருவாக உருப்பெற்று விடுகின்றது. புரிகிறதா? இப்போது வீணை இருக்கின்றது. தந்தியில்லா வீணையிலும் பயனில்லை. தந்திகள் கொண்ட வீணையானாலும் அதை இயக்கவோ இசைக்கவோ அறிந்தவனும் இருக்க வேண்டும். அதில் லகித்தவனால் இசைத்து நாதத்தை ஏற்படுத்த இயலும் இல்லையா? வீணையின் மொழியை உணர்ந்து கொள்வதற்கு அந்த உள்ளுணர்வின் லகிப்பு அந்த வீணையின் மீது இருக்க வேண்டும். அவனாலேயே சுரபேதங்களை பிரித்து அறிந்து தன் அபியாசத்தால் நாத ஒளிகளை உருவாக்க இயலும் இல்லையா? புரிகிறதா இல்லையா? அதுபோலவே அவ்வொலி அலைகளில் இருக்கும் உயிர்ப்பு தன்மையே இந்த ஜீவ அணுக்களை அணுக்கள் அவ்வொலி நாதத்தின் கவர்ச்சி கொண்டு அவ்வுயிர்ப்பின் நிலையில் கவர்ச்சி கொண்டு அதில் லகப்பட்டு அந்த சுரங்கள் மாறாமல் தன்னுடைய பிஜத்தின் குணத்தை வெளியே பரவச் செய்து அதை அமிர்தமாக மாற்றுகின்றது. புரிகிறதா? அப்படி ஒலி ஒலியாகின்றது. உணர்வின் நாதம் ஒளிநாதமாக உருப்பெறுகின்றது. இப்பக்குவங்களை உணர்ந்து கொள்ளுதலே பிரார்த்தனையின் தவத்தின் மையமாக மாறுகின்றது. புரிகிறதா? ஆரத்தி. உள்ளொடுங்கும் ஆமையைப் போல் கூர்மத்தைப் போல் புலன்களை ஒடுக்கி விழித்து எழுந்தால் நிச்சயம் மலர்தல் ஞானத்தின் சமைப்பு உள்ளே நிகழ்ந்துவிடும்.